பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதனை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பல தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கடந்த மார்ச் 22 அதிவிசேட வர்த்தமானியில் வெளியானது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒழித்து அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதற்கு எதிர்க்கட்சிகள், சட்டத்தரணிகள் சங்கம், சிவில் அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சேக்களை பாதுகாக்க ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்கவில்லை. அவர் நாட்டை முன்னேற்றவே ஆட்சியை பொறுப்பேற்றார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தொடர்பில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது கடமைகளை திறம்பட செய்கிறார். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். அதன் பெறுபேறாக சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் தவணை நிதியை இலங்கை பெற்றுள்ளது. ரணிலின் நல்லெண்ண செயற்பாடுகளுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முழுமையான ஆதரவை தொடர்ந்தும் வழங்கும். நாட்டுக்கு நன்மை செய்பவர்கள் மீது சிலர் கல்லறிவார்கள். அதேபோலத்தான் ரணிலும் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றார். ராஜபக்சேக்களும் கடந்த காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை எதிர்கொண்டார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.